பசுகளின் முழக்கமும் பேரிகைகளின் பிளிரலும் அந்த வானை உரசட்டும். வாத்தியங்கள் ஒன்றிணையட்டும். என் இளவலான இவன் தமையனை பற்றிய கவலை அற்றவனாய் விளங்குகிறான். ஆனால் மறுபுறமோ வனவாசி ராமனின் இளவல் தன் தமையனுக்கு நிழலாக மாறி உறுதுணையாய் நிற்கிறான். இளவலான இவன் உறக்கம் கலைக்கவே பல தினங்களாகும் என தோன்றுகிறது. ஆனால் லக்ஷ்மணன் தமையன் பாதுகாப்பை முதன்மையாய் கருதி வனவாச காலத்தில் உறக்கத்தை துளைத்திருக்கிறான். தமையனே, பெற்றுக்கொள். இதற்கு அவசியமேதும் இல்லையே. தாம் எனக்கு உபகாரம் செய்வதா? ஏன் தமக்கு இந்த கஷ்டம்? லக்ஷ்மணா, சிறு சிறு உபச்சாரங்களை எப்போதும் செய்கின்ற அனுஜன் நீ. உனது தமையனான நானும் உன் மீது அக்கறை செலுத்தும் கடமை கொண்டவன் ஆவேன். அமருங்கள் தமையனே. தமக்கு சேவை புரிவதே என் வாழ்வின் உத்தேசம் தமையனே. அச்சேவை புரிவதை சௌபாகியமாய் கருதுபவன். இது இளவலின் தர்மம், அனுஜனின் கடமை. முழக்கம் எழுப்புங்கள். லங்கை தீவில் ஏதோ உற்சவம் துவங்கியது போல் தோன்றுகிறதே. இல்லை மகளே, லங்கேசன் தன் அனுஜன் கும்பகர்ணனை யுத்தகளம் அனுப்ப தீர்மானித்தான். முரசொலியும் பேரிகை முழக்கமும் கும்பகர்ணன் உறக்கத்தை கலைப்பதற்கானது. பொருள் விளங்கவில்லை மாதா. கடுந்தவம் புரிந்த கும்பகர்ணன் பிரம்மதேவரை மகிழ்வித்தான். வரமென்ன வேண்டுமென்று அவர் வினவிய போது ராவணன் சோதரன் கும்பகர்ணன் தவறுதலாய் நித்திரையை வேண்டினார். அந்த வரத்தின் காரணமாக கும்பகர்ணன் 6 திங்கள் ஆழ்ந்த உறக்கம் கொண்டிருப்பான். அதன் பிறகு தான் உறக்கம் கலைந்து உணவு உண்ணுவதற்காக ஒரே ஒரு தினம் உறக்கம் விட்டு எழுவான். சோதரனை யுத்தகளம் அனுப்புவதற்காக லங்கேசன் உறங்கும் கும்பகர்ணனின் நித்திரையை கலைக்க முற்படுகிறான். லக்ஷ்மணா, இதன் சாரை விழிகளில் பிழிய வேண்டும். அதற்கு அவசியம் ஏதும் இல்லை அண்ணியாரே. இந்த சாரை விழிகளில் பிழிந்து சற்று நேரம் விழிகளை மூடி வைத்திருக்கவும். எதை பற்றிய சிந்தனை? ஒரு புறம் லங்கேசன் இளவல், அவன் உறக்கம் கலைக்க லங்கேசன் முயற்சிகள் மேற்கொள்கிறான். மறுபுறம் ரகுநந்தரின் இளவல், என் மைத்துனர் லக்ஷ்மணன் எனக்கு பாதுகாப்பு நல்க வேண்டும் என்று எத்தருணமும் விழித்திருப்பேன் என பிரதிஜை மேற்கொண்டவன், இங்கு லங்கை ஆளும் ராவணன் தன்னுடைய நலன் நிறைவேற வேண்டும் என்று கும்பகர்ணனின் உறக்கம் கலைப்பதற்கு பெரும் முயற்சிகள் மேற்கொள்கின்றான். ரகுநந்தர் அச்சையில் புரிய மாட்டார். லங்கேசன் பெரும் அதர்மங்களையும் மனைதிகளையும் புரிந்து பாவக்கடலில் மூழ்கியதோடு எத்தவரும் புரியாத தன் சகோதரனையும் தான் ஆற்றும் பாவம் அதர்மம் ஆகிய துர்ச்செயல்களுக்கு உடந்தையாக்குகின்றான். மேலும் முயற்சி செய்யுங்கள். முழுமையான பலத்தை பிரயோகித்து உறக்கத்தை களையுங்கள்.
மேகநாதா, இனி இவ்வழி பலன் நல்காது. இவன் அருகில் அறுசுவை உணவை வரவழைக்க வேண்டும். அப்போது இவன் எழுவான். எழுந்தவுடன் அத்தகவல் என்னை வந்தடையட்டும். உத்தரவு தந்தையே. வீரர்களே, இளைய தந்தை மனம் விரும்பும் அறுசுவை உணவை விரைவாக எடுத்து வாருங்கள். இங்குள்ள அறுசுவை உணவுகளின் மனமானது இளைய தந்தையின் உறக்கத்தை கலைக்கும். உணவு உணவு ஆனால் எனது ஆழ்ந்த உறக்கத்தை கலைத்தது யார்? என்ன காரணம்? இளைய தந்தையே, பொன்னிலங்கையை யுத்த சங்கடம் நெருங்கியுள்ளது. அக்காரணம் கொண்டே தந்தை 6 திங்கள் கழிவதற்கு முன்பே தமது உறக்கத்தை கலைத்தார். அவர் தம்மை உடனடியாக சந்திக்க விழைகிறார். இளைய தந்தையே, இன்று இந்த லங்கைக்கு தாம் உதவ வேண்டும். தமது உதவியை வேண்டியுள்ளது. தமையன் லங்கேசன். தமையன் ராவணன் கும்பகர்ணன் உறக்கத்தை கலைத்தாலும் அனுஜன் கும்பகர்ணன் தன் தமையனது அதர்மம் மற்றும் பாவச் செயல்களுக்கு நிச்சயம் துணை நிற்க மாட்டான். ஏனெனில் கும்பகர்ணன் ஹிருதயம் தர்மம் நீதியின் வழியை சார்ந்தது. நல்லது மாதா, தாம் உரைப்பதும் சத்தியமாகும். ஒருமுறை கும்பகர்ணன் இங்கு வந்திருந்தான். என்னை கண்டவுடன் என்னை தேவி என்றழைத்து மரியாதை நல்கினான். தேவி! அக்கணமே உள்ளத்தில் விபீஷணனுக்கு இணையாக கும்பகர்ணனும் தர்மவானாவான், நல்லெண்ணம் கொண்டவன் எனும் எண்ணம் உதித்தது. தமையனே, அந்த வனவாசி ராமன் தன் வானர சேனையோடு பெரும் சமுத்திரம் கடந்து லங்காபுரியை அடைந்துள்ளான். வந்தவன் வஜ்ரமுஷ்டி, துர்முகன், அகம்பனன் போன்ற வீரம் கொண்ட அசுரர்களை மாய்த்துள்ளான். நிச்சயம் வந்தவன் சாமானிய மானுடன் அல்ல. அசோகவனம் தனில் அந்த சன்னியாசி ராமனின் மனைவி சீதையையும் கண்டே சிறைப்பட்ட நங்கை தெய்வீக குணங்களுடைய ஸ்திரீயாகவே தோன்றுகிறார். கும்பகர்ணா, நீ உரைப்பது யாது? சகோதரி சூர்பனகை அவமதிக்கப்பட்டதற்கும் கரதூஷணர்கள் வதைக்கப்பட்டதற்கும் பழி தீர்க்க வேண்டாம் என்கிறாயா? இல்லை தமையனே, அவமானத்திற்கு பழி தீர்க்க வேண்டும். ஆனால் அச்சையில் வீரத்துவம் பொருந்தியிருக்க வேண்டும். இது கோழையின் செயலாகும். சாமானிய நங்கையை கவர்ந்து வருவது திரிலோகாதிபதி ராவணருக்கு அழகு சேர்க்காது. இந்த நீச்சமான காரியம் புரிந்து நம்முடைய முன்னவர்களான மகரிஷி புலஸ்தியர் தந்தை விச்சிரவசுவின் கீர்த்தியை வீழ்ச்சியுற செய்யாதீர். சூர்பனகை எனக்கும் சகோதரியே. அவள் நாசி அறுக்கப்பட்ட அன்று தாம் என் உறக்கம் கலைத்து வினவியிருந்தால் பழி தீர்ப்பதற்கு நல்வழி வகுத்து தந்திருப்பேன். கும்பகர்ணா! தமையனே, ராஜ்யத்தின் மேன்மை யாதென்பதை ஆலோசித்து தீர்மானம் மேற்கொண்டால் அது உயர்வை நல்கும். அதற்கு மாறாக சுயநல எண்ணம் கொண்டு மேற்கொள்ளப்படும் முடிவுகள் சாம்ராஜ்யத்திற்கு அழிவினை நல்கவும் வாய்ப்புள்ளது. பழி தீர்க்கும் எண்ணத்தில் மற்றவர்களோடு கலந்துரையாடுவதை அவசியமற்ற செயல் என்று தாங்கள் கருதி இருக்கலாம் தமையனே. அந்த எண்ணத்தால் தான் நம்முடைய ராஜ்யத்தின் உயர்வுக்கு பக்கபலமாய் விளங்கிய சகோதரர் விபீஷணரை லங்கையிலிருந்து வெளியேற்றினீர்கள். நீ அறிவுரை வழங்குவதற்காக நான் உனது உறக்கம் கலைக்கவில்லை.
லங்கையை பொறுத்தமட்டில் இந்த யுத்தம் அவசியமானது. தர்ம உபதேசம் கேட்க என்னிடம் அவகாசம் இல்லை. தமையனே, தாம் தர்மத்தின் நெறி தவறியதால் தான் இன்று யுத்தம் ஒன்று மூண்டுள்ளது. அன்னியார் எடுத்துரைத்தார்கள், சகோதரன் விபீஷணன் எடுத்துரைத்தார், அறிவுரைகளை கேட்க மறுத்தீர்கள். இன்று யுத்தமெனும் சங்கடமானது வாயில் வந்தடைந்த வேளையிலும் தர்மத்தை உதாசீனம் செய்கின்றீர்கள். கும்பகர்ணா, அர்த்தமற்ற உபதேசங்களை விடுத்து நீ உன் பலத்தை வெளிப்படுத்த முயற்சிக்காவிடில் உடன் சென்று உறங்குவாயாக. உனை போன்ற கோழையின் உதவி ராவணனுக்கு தேவையில்லை. தர்ம உபதேசம் நல்கும் நீ தர்மம் ஒன்றை மறக்கின்றாய். தர்மநெறி கூறுவது யாது? சங்கடம் முதித்தால் இளவலானவன் தமையனுக்கு உதவ வேண்டும் என்கிறது. வீழ்ச்சியுறும் தமையன் புஜத்தை உயர்த்த வேண்டும் என்கிறது. நான் ஆற்றுவது உதவியே தமையனே. தர்மநெறி பற்றி எடுத்துரைத்து நேசம் கொண்ட இளவலாக, பாசம் கொண்ட சகோதரனாக எனது கடமையை ஆற்றினே. நான் ஆற்ற வேண்டிய கடமை தற்சமயம் யாதென்பதை தெளிவாகவும் உணர்ந்தேன். நான் தம்முடைய இளவலாவே, தமையனுக்கு பின்னவனாய் பிறந்தவன், தன்னுடைய தேகத்தில் பிராணன் உள்ளவரை தமையனான முன்னவனுக்கு உறுதுணையாய் விளங்க வேண்டியவனாவான். மேலும் இளவல் தமையனுக்கு ஒரு மித்திரனும் ஆவான், சேவகனும் ஆவான். நாளை ஆதவன் உதித்ததும் வனம் புகுந்த சந்நியாசியரின் சிரங்கள் தமது பாதம் உருளும். ஆனால் தமையனே, நாளைய யுத்தத்தில் ஒருவேளை அந்த வனவாசி ராமனால் நான் வதைக்கப்பட்டால் லங்கை வந்திருப்பவன் சாமானியன் அல்ல என்று உணருங்கள். அவனை கொல்ல இயலாது என அறியுங்கள். ஆகையால் அசுரகுலத்தின் நாசத்தை தடுக்க, தம்முடைய பிராணனை ரட்சிக்க, தேவி சீதையை மரியாதையோடு ஒப்படைத்து வனவாசி ராமனிடத்தில் தம் தவறுக்கு மன்னிப்பு கோருங்கள். இந்த யுத்தத்தில் நான் வென்றாலும் தோற்றாலும் ஒன்றை மட்டும் மறவாதீர்கள். தாம் இழைத்த செயல் நற்செயல் அன்று தமையனே. அனுமதி வேண்டுகிறேன். ஸ்ரீராமரே, அனர்த்தம் நிகழ்ந்தது. மாபெரும் அனர்த்தம். என்ன அனர்த்தம்? லங்கேசன் கும்பகர்ணனின் உறக்கத்தை கலைத்தான். அவனை போரில் களமிறக்க ராவணன் தீர்மானித்தான். அசுரர் குடிப்படையை நாளை வழி நடத்துவது கும்பகர்ணனாக இருக்கலாம். பிரபுவே, கும்பகர்ணன் என் அன்பிற்கினியவர். தர்மநெறி தவறாதவர், நீதி வழுவாது வாழ்பவர். தன் வாழ்வில் இதுவரை அவர் தவறிழைத்ததில்லை, பாவமும் புரிந்ததில்லை. ஆனால் இன்றோ லங்கேசன் தான் நிகழ்த்தும் அதர்மம் எனும் இந்த யுத்தத்தில் அவரை பங்கெடுக்க வைத்துள்ளான். விபீஷணரே, தர்மாத்மாவான கும்பகர்ணன் எண்ணினால் தமையன் நிகழ்த்தும் இந்த அதர்ம யுத்தத்தை தடுக்கலாம் அல்லவா? பிரபு, நமது சேனையில் இருந்து எவரேனும் கும்பகர்ணனிடம் சென்று இந்த யுத்தத்தில் அவரை பங்கெடுக்காதிருக்க கூறலாம் அல்லவா? கும்பகர்ணன் புண்ணிய ஆத்மா ஆவான், வேத ஞானியாவான், தர்ம நெறி தவறாதவன் அவன். யுத்தத்தில் பங்கெடுக்க அவன் முடிவெடுத்திருந்தால் சகோதர தர்மத்தை அனுஷ்டிக்கிறான் என்று அர்த்தம். இனி நாம் ஆவண புரிய வேண்டும். இந்த யுத்தத்தில் முடிவு யாது என்பதை நான் அறியேன். ஆனால் ஒன்றை மட்டும் கூறுகிறேன். ஒருவேளை யுத்தத்தில் அசுரகுலம் வீழ்ச்சியுற்றால் தமையனை சேரும் தோஷம் தம்மையும் சேரும் என்று தாம் அவசியம் உணர வேண்டும். சீதையின் ராமன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.
சீதையின் ராமன் தொடர்கிறது. தந்தையே, தாம் லங்கேசருக்கு விரோதமானவர் அல்லவா? அவ்வாறிருக்க இந்த யுத்தம் தனில் தாங்கள் லங்கேசருக்கு உதவி புரிய ஏன் தீர்மானித்தீர்கள்? இம்முடிவால் தாங்கள் அதர்மம் சார்ந்திருப்பீர்கள் அல்லவா? மகளே, லங்கேசனை தடுக்க ஓர் உபாயமே உள்ளது. இந்த யுத்தத்தில் அவனுக்கு உதவுவது லங்கேசனுக்கு தர்ம அதர்ம நீதி அநீதியின் உபதேசம் நல்கி அவனை நல்வழிப்படுத்த இயலுமெனில் அந்த அற்புத நிகழ்வானது என்றோ நிகழ்ந்திருக்கும். மகளே, இன்று நிகழ்கின்ற இந்த யுத்த நிகழ்வின் வாயிலாகவே ராவணன் அகங்காரத்தை அழிக்க இயலும். மகனே கும்பகர்ணா, உன்னை கண்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டேன். உன்னை எண்ணி நான் பெருமிதம் கொள்கிறேன். காரணம், உன் தமையனான லங்கேசனுக்காக யுத்தக்களம் செல்கின்றாய். நான் உனக்கு வெற்றி பெற வேண்டும் என்ற வெற்றி பெறுவதற்கு ஆசி வழங்காதீர்கள். ஆசி வழங்க தாம் எண்ணினால் நிகழும் யுத்தத்தில் தமையின் தர்ம வழிக்கு மாற வேண்டும் என தாங்கள் ஆசி வழங்குங்கள். இந்த தர்ம யுத்தத்தில் வெற்றி பெறுவது யார் என்பதை தாமும் அறிவீர்கள். நன்குணர்ந்துதான் வார்த்தைகள் உதிர்க்கின்றாயா? அந்த வனவாசி ராமன் உன் தமையனான லங்கேசனின் புதல்வனை வதைத்தான். அவன் நம்முடைய மாவீரம் பொருந்திய வீரர்களை வதைத்து மண்ணில் சாய்த்தான். வந்திருக்கும் ராமன் அசுர குலத்தின் சத்ரு. நீ யுத்தகளம் சென்று அந்த ராமனை வதைக்க வேண்டும் மகனே. உன் தமையன் ராவணன் புகழ் ஓங்கவும் இந்த அசுரகுலம் மேன்மையை பெறுவதற்கும் நீ இன்று யுத்த பூமியிலிருந்து வெற்றி திருமகனாய் திரும்ப வேண்டும். இந்த யுத்தத்தில் முடிவு யாதென்பதை நான் அறியேன். ஆனால் ஒன்றை மட்டும் கூறுகிறேன். ஒருவேளை யுத்தத்தில் அசுரகுலம் வீழ்ச்சியுற்றால் தமையனை சேரும் தோஷம் தம்மையும் சேரும் என்று தாம் அவசியம் உணர வேண்டும். சீதையின் ராமன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சீதையின் ராமன் தொடர்கிறது. கும்பகர்ணன் யுத்தக்களம் புறப்படுகிறான். ஆனால் மனதில் பிரபு ராமர் மீது விரோத எண்ணம் கொண்டிருக்கவில்லை. தமையனான லங்கேசனுக்கு இளவலாய் சேவை புரியவே செல்கின்றான். மாதா, கும்பகர்ணன் மற்றும் விபீஷ்ணன் போன்ற இளவல்களை பெற்றது லங்கேசனின் பூர்வ ஜென்ம பலனாகும். அந்த சகோதரர்களின் உதவியோடு லங்கேசன் தன் பக்தியாலும் ஞானத்தாலும் லங்கையை மேன்மையுறச் செய்திருக்கலாம். தன் சுயநல எண்ணத்தால் தன் சகோதரர்களை அவன் இழந்து நிற்கின்றான். மாதா, தாமும் ஒன்றை நன்கறிவீர்கள். அந்த வனவாசி ராமனால் இந்த யுத்தமானது மூளவில்லை. அவனாக லங்கை வந்து நம் மீது போர் தொடுக்கவில்லை. தமையன் லங்கேசனுடைய அதர்மம் அவருடைய அகங்காரமே ராமனை லங்கைக்கு அழைத்து வந்துள்ளன. உறக்கம் மிகுதியால் உன் மதியானது இன்று கிரக்கம் கொண்டுள்ளது கும்பகர்ணா. அக்காரணத்தால் அசுரகுலத்தின் மேன்மையை பற்றி சிந்திக்காது சந்நியாசி ராமன் புகழ் பாடுகின்றாய். வளர்க்கப்பட்ட விதம் மூ உலகாலும் தமையன் கீர்த்தி. இன்று இவ்விரண்டையும் மறந்து தாய்க்கே அறிவுரை வழங்குகிறாய். வளர்க்கப்பட்ட விதத்தை பற்றி எடுத்துரைக்கின்றீர்கள். கும்பகர்ணன் கொண்ட தெளிவை தம்மால் வளர்க்கப்பட்ட முதற் புதல்வன் கொண்டிருந்தால் இன்று யுத்தம் மூண்டிருக்காது தாயே. மாதா, இளவலாக என் தர்மத்தை ஆற்ற நான் நிச்சயம் யுத்த களம் செல்வேன். ஆனால் இந்த அகிலம் தங்களை ராவணனுக்கு ஏன் அறிவுரை வழங்கவில்லை என வினவினால் என்ன பதில் உரைப்பீர்கள்?
அழிவின் இலக்கை நோக்கியே என் புதல்வர்கள் மூவரையும் நான் வழி நடத்தினேன் என தாம் கூறுவீர்களா? யா மூவருமே ரிஷி புலஸ்தியருடைய குலத்தில் உதித்தவர்களாவோ? எமது தந்தையான ரிஷி விச்ரவசுவின் மகாவம்சத்தில் உதித்தவர்கள். தாயினும் ஸ்தானத்திலிருந்து தாம் எமக்கு தர்மத்தையும் நீதியையும் ஞானத்தையும் வழங்கியிருக்க வேண்டும். எமக்கு அகந்தையை அடக்கும் விதத்தையும் தவ வாழ்வு வழியையும் தாம் போதித்திருக்க வேண்டும். ஆனால் தாம் அளித்தது என்ன? ஆணவ வாழ்வை வாரி வழங்கினீர்கள், அகங்காரம் கொண்டு வாழும் வாழ்வை உபதேசித்தீர்கள். தாம் ஒன்றை உணர வேண்டும், அனைத்தையும் அன்பினை கொண்டு எளிதாக வெல்ல இயலும் தாயே. சிநேகமெனும் உணர்வை வெளிப்படுத்தியும் கருணை பாவத்தை கொண்டும் அகிலத்தின் ஜீவராசிகள் அனைத்தையும் வெல்ல இயலும். பலம் கொண்டு அழிவொன்றே விளையும். இந்த யுத்தத்தின் முடிவானது யாதென்று அறியேன். ஆனால் ஒன்றை மட்டும் கூறுகிறேன். ஒருவேளை இந்த யுத்தத்தில் அசுரகுலம் வீழ்ச்சியுற்றால் தமையனை சேரும் தோஷம் தம்மையும் சேரும் என்று தாம் அவசியம் உணர வேண்டும். அனுமதி வேண்டுகிறேன். தர்மம் மற்றும் நீதியின் மார்க்கம் மறந்து தவறழிக்கின்றீர்கள். துரோகத்தின் மார்க்கத்தை நீ தேர்ந்தெடுத்தாய். என் பாதை விட்டு நீ விலகவில்லை எனில் என் சகோதரன் நீ என்பதை நான் மறப்பேன். வனவாசி ராமனின் சேனையில் என எதிர்கொள்ளும் வீரன் பராக்கிரமம் கொண்டவன் ஒருவனும் இல்லையா?